பர்த்டே வேற மறந்துட்டேன், என்ன சொல்லி சமாளிக்கலாம், என்ன சொன்னாலும் அதில் ஒரு கோல் போடுவாரே, பேசாமல் அந்த ரூமில் ஒழிஞ்சிக்கலாமா இல்லை இந்த ரூமில் ஒழிஞ்சிக்கலாமா, எந்த ரூமில் ஒழிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவா, பேசாமல் இந்த ரூம்லேயே இருந்துருவோமா, இங்கே தான் மாட்டவே மாட்டோம், ஏய் இன்னைக்கு எஸ்கேப் ஆயிடலாம். கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா? ஒருத்தக்கு பிறந்த நாள் ஆச்சு, விஷ் பண்ணுவோம், கிஃப்ட்டு தான் வாங்கி கொடுக்கல, சாப்பிட்டியாமா எதுவும் கேட்குறது கிடையாது. இந்த வீட்டில் மனுஷின்னு ஒருத்தி நடமாடின்னு இருக்கிறேன், யாருக்குமே கொஞ்சம் கூட எதுவும் கிடையாது. இந்த மனுஷன் வரட்டும், அவரை வச்சுக்கிறேன் இன்னைக்கு, அவர் திருக்கு. என்ன பண்ணி சமாளிக்கலாம், நகை வாங்கி கொடுத்துடலாமா, ஆஹா இஎம்ஐ நம்ம தான் கட்டணும், மாட்டின்னு முழிப்போம், வெளியூர் கூப்பிட்டு போயிடலாமா, ஆஹா அது அதை விட செலவாகும், மலைப்பிரதேசங்களை கூட்டு போகலாம், ஆஹா மலையில் இருக்கிறவனு ஃபுல்லாக பைத்தியம் பிடிச்ச இவ்வளோ கூப்பிட்டு போனால், இப்படி போனாலும் பிடிப்பா அப்படி போனாலும் பிடிப்பா, சோறு தானே வாங்கி கொடுக்கலன்னா பெசாமையா சோறு வாங்கி கொடுத்துறது கூடாது, இதுதான் நல்ல ஐடியா. தூக்குறோம் பசங்களா, அம்மா எங்கடா காணோம், அம்மா எங்கன்னு தெரியல, ஆனால் வரும்போது உங்களுக்கு இருக்கு அப்படின்னாங்க. இவர் மேலே இருக்க கோபத்தில் ஆன்லைனில் எதையோ ஆர்டர் பண்ணிட்டு இருந்துட்டு காலையிலேருந்து வயிற்ற கலக்கிட்டே இருக்குதுப்பா, முடியலையே சாமி. பாப்பா பாப்பா இப்போதான் கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியுதுப்பா. சாப்பிட்டே பாத்துமா, இங்கே என்ன நடந்துன்னு இருக்குது, வந்து சாப்பிட்டியா நான் கேட்குற, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு இப்போ.